தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை வழியே சென்ற ரவுடி கருக்கா வினோத் என்பவர் ஆளுநர் மாளிகை நுழைவு வாயில் முன்பு பெட்ரோல் குண்டை வீசி உள்ளார். அது அங்கிருந்த பேரிகார்டு மீது பட்டு வெடித்து சிதறியது. இதை கண்டதும் ஆளுநர் மாளிகை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்ற கருக்கா வினோத்தை மடக்கி பிடித்தனர். பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தை அடுத்து அங்கு வந்த ஆளுநரின் பாதுகாப்பு அதிகாரிகள் நுழைவு வாயிலில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் விசாரணை நடத்தினர். இதையடுத்து ஆளுநர் மாளிகைக்கு விரைந்து வந்த மத்திய உளவுத்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர். தடயவியல் நிபுணர்களும் பெட்ரோல் குண்டு வெடித்த இடத்தில் ஆய்வு நடத்தி தடயங்களை சேகரித்தனர். இந்த நிலையில் பெட்ரோல் குண்டு வீசியதாக பிடிபட்ட கருக்கா வினோத்திடமிருந்து மேலும் 3 பெட்ரோல் குண்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்போது நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வலியுறுத்தி பெட்ரோல் குண்டு வீசியதாக கருக்கா வினோத் கூறியிருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கருக்கா வினோத் கடந்த 2022 பிப்ரவரி 10 சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்டவர் என்பதும், கடந்த 3 முன்பு சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தவன் ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை தெற்கு கூடுதல் காவல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா, ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசப்படவில்லை என்றும், சர்தார் பட்டேல் சாலை மீதே பெட்ரோல் குண்டு பாட்டில் விழுந்ததாகவும் தெரிவித்தார். சர்தார் பட்டேல் சாலையில் ஒரு தெரியாத நபர் ஒருத்தர் வந்து ராஜ்பவன் கேட் அந்த பக்கம் வந்து டார்கெட் பண்ணி ஒரு பாட்டிலில் ஒரு பெட்ரோல் வச்சு வீசுறதுக்கே ட்ரை பண்ணார். அப்புறம் அவரை பிடிச்சிட்டாங்க. பிடிக்கும்போது இன்னும் சில பாட்டில்ஸ் கையில் இருந்தது, அது சீஸ் பண்ணியாச்சு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வியாழனன்று தமிழ்நாடு வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு ஆளுநர் மாளிகையில் தங்க உள்ளார். இந்த நிலையில் ராஜ்பவன் முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.